ஜோதி டிவியில் வரும் ஆன்மீக வீடியோக்களை பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. திருவண்ணாமலை நகரில் உள்ள நினைத்தாலை முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தீப திருவிழா முதல் நாள் இரவு உற்சவத்தில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி 5ஆம் பிரகாரத்தில் பவனி வந்தனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் காலை உற்சவத்தில் கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிகள் திருக்கோவிலின் 5ஆம் பிரகாரத்தில் பவனி வந்தனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வரும் 19ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமும் அன்று மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படுகிறது. திருப்பதி திருமலையில் கடந்த அக்டோபர் மாதம் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றது. பிரம்மோற்சவத்தை தொடரும் வருடாந்திர புஷ்ப யாகத்தை முன்னிட்டு கோவிலில் அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. ஏழுமலையான் கோவில் சேனாதிபதி விஸ்வக்சேனர் தலைமையில் அர்ச்சகர்கள் குழு கோவில் பின்புறம் உள்ள வசந்த மண்டபத்திற்கு சென்று அங்கிருந்து புற்றுமண் எடுத்து வந்தனர். அதை கோவிலுக்குள் உள்ள மண்டபத்தில் தரையில் கொட்டி பூமாதேவியின் உருவத்தை வரைந்தனர். பின்னர் அதன் வயிற்று பகுதியிலிருந்து மண் எடுத்து அதில் அர்ச்சகர்கள் நவதானியங்களை முளைவிட வைத்தனர். தொடர்ந்து 9 டன் மலர்களினால் 18 வகையான புஷ்ப யாகம் நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி மலைக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த வியாழக்கிழமை காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. ஒருவார காலம் நடைபெற்ற விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. மலைக்கோவில் உட்பகுதியில் சண்முகர் சன்னதி முன்பாக மேடை அமைக்கப்பட்டு அதில் எழுந்தருளிய அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சண்முகருக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட 16 வகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாடு, வாஸ்து பூஜை, பொற்சுண்ணம் இடித்தல், வாத்திய பூஜை, யாகம் போன்றவை நடைபெற்றன. அபிஷேகத்தை தொடர்ந்து தம்பதி சமேத சண்முகருக்கு பட்டாடை, நறுமணமிக்க வண்ண மலர்கள், ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரமும் அதைத் தொடர்ந்து சோடச உபச்சாரமும் நடைபெற்றது. பின்னர் மேல தாளம் முடங்க சிவாச்சாரியார்கள் மந்திரம் போது வள்ளி தெய்வானை தேவிகளுக்கு மங்கள நான் அணிவிக்கப்பட்டது.
தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. அதன் பின் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவிலில் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமாரசாமிக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. நவகிரகங்களில் நன்மைகளை தரக்கூடிய சுபகிரகம் என அழைக்கப்படும் குரு பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வார். வரும் சனிக்கிழமை 13/11/2011 அன்று மாலை 6:31 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதையொட்டி குரு பரிகார தலமாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள குரு பகவானுக்கு குரு பயிற்சிக்கான முன்கட்ட பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி குரு பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள், பஞ்சாமிரதம், தேன், எலுமிச்சை சாறு, சந்தனம் போன்ற திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரமும் தங்க கவசமும் சாற்றி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அலங்கார தீபம், பஞ்சக்கிளை தீபங்கள் காட்டி பூஜைகள் நடைபெற்றன. வெள்ளிக்கிழமை இரவு குரு பெயர்ச்சி முதல் கால யாக பூஜையும் சனிக்கிழமை அதிகாலை இரண்டாம் கால யாக பூஜையும் நடைபெற்று மகா அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெறும். தொடர்ந்து சனிக்கிழமை மாலை 6:31 குரு பகவான் பெயர்ச்சியாகும் நேரத்தில் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெறுகின்றன. வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாமலையார் திருக்குடை விழா நடைபெற்றது. கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்திலிருந்து திருவண்ணாமலை கோவில் கார்த்திகை தீப திருவிழாவுக்காக 5 சாமி திருக்குடைகளை எடுத்துச் சென்றனர். முன்னதாக மேல தாளங்கள் முடங்க நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிவதாண்டவம் ஆட திருக்குடை புறப்பாடாகியது.